ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடேங்க. காலையில் எலும்பி வந்த உடனே வந்து கோலம் போட்டாச்சு. எலும்பு டைம் வந்து 7 மணி ஆகிடுச்சு. அப்படின்றதுனால தண்ணியெல்லாம் எதுவுமே தெளிக்கல. சரி, டக்குன்னு கோலம் மட்டும் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்றதுனால கோலம் மட்டும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லாவே விடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக பனிக்காலத்தில் சீக்கிரமாக விடவே விடியாது. இப்போ வந்து நல்லா விடிஞ்சிருச்சு, ஒரு 7 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு. அண்ட் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு காலையிலேயே வந்து இன்றைக்கி குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நைட்டே நான் வந்து சாமிக்கு விளக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த விளக்கு அதை எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் காலையில் எழுந்த உடனே சுத்தமாக தண்ணி எல்லாமே வடிஞ்சிருந்தது. அதுக்கெலாம் இனி வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். நான் வந்து இதுக்குன்னு தனியாக மஞ்சள் குங்குமம் வந்து சாமி படுத்துக்கிட்டே வச்சுருப்பேன் ஒரு பேஸ்கெட்டில். அதை போய் எடுத்துகிட்டு வந்து கலந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து வச்சுட்ருக்கேன். என்கிட்ட வந்து நிறைய பூஜை திங்ஸ் எல்லாம் இருக்காது. ஏன்னா எனக்கு வந்து பெரிய பூஜை பொருள் வைக்கிறதுக்கு நிறைய இடமும் கிடையாது. நம்ம இருக்கிறது ரெண்ட் அண்ட் ஹவுஸ். அதில் இருக்கிறத வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுமோ அப்படி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஒரே ஒரு சின்ன ஷெல்ஃபில் ஒரு 3 சாமி ஃபோட்டோஸ், ஒரு 4-5 சிலை அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டே ரெண்டு விளக்கு அண்ட் ஒரு அந்த கற்பூரம் ஊதுபத்தியெல்லாம் காட்டுவோம் இல்லைங்களா, அது ஒன்று. கற்பூரம் காட்டுறது ஒன்று, அதுலேயே வந்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, திருநீர் அதெல்லாம் போடுற மாதிரி. அவ்வளோதான், என்கிட்ட பெருசாக வேறு எந்த பூஜை திங்ஸுமே இல்லை. அந்த இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இனி வந்து போய் சாமி ஃபோட்டோஸ்ட்டு வைக்க வேண்டியதான். நான் சொன்னேன் இல்லைங்களா, இவ்வளோதான். இந்த ரெண்டு விளக்கு, அதில் இருக்க அடியில் ஒரு தட்டம், அண்டு இந்த ஒரு பூஜை தட்டம் அண்ட் ஊதுபத்தி ஸ்டாண்ட், அவ்வளோதாங்க. ஏன்னா இவ்வளோ ஸ்பேஸ் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பொருள் வாங்கி வைக்க முடியும். நிறைய ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நிறையா வாங்கிக்கலாம். அண்ட் ஸ்கூல் டைம் அப்படின்னா நம்ம வந்து காலையில் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கெல்லாம் அவங்க அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொறுமையாக நான் வந்து சாமி கும்பிடுவேன். ஸோ இப்போ ஸ்கூல் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் இந்த 1 வீக் மட்டும் கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறது, கொஞ்சம் லேட்டாக சமைக்கிறது அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு 1 வீக் வந்து ஒரு சமைக்கிறதுக்கு மட்டும்தான் ரெஸ்ட்டு, மற்றபடி எந்திரிக்கிறது சமைக்கிறது அதுக்கு மட்டும்தாங்க ரெஸ்ட்டு. சமைக்கிறது வந்து சமைக்காமலாம் இருக்க போகிறதில்ல, பட் கொஞ்சம் லேட்டாக அவ்வளோதான். சரி, இப்போ ஸ்கூல் இல்லாத டைமாவது காலையில் எலும்பின உடனே குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எலும்பின உடனே வந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் சாமியை வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்டு முடிச்சாச்சு. நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டோம் அப்படின்னாவே மனநிறைவாக இருக்கும். ஸோ சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டு முடிச்சுட்டு இனி வந்து டக்குன்னு கிச்சனுக்கு ஓடிட வேண்டியது தாங்க. கிச்சனில் வந்து காலையிலே பால் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன். எழுந்த உடனே ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி வச்சுருந்தேன். அதெல்லாம் இருக்க யாடை வந்து எடுத்து வச்சுட்டு ஆடையை, அதுக்கப்புறம் டீ போடுறதோ அந்த மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா காலையில் எலும்பின உடனே ஃபஸ்ட்டு கிச்சன் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஏதாவது வெசல் இருந்தனா அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டேன். ஏன்னா அப்படியே வந்து இருக்க பொருள்லாம் அப்படியே இருக்கபடி போட்டுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் கிச்சன் எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. அப்போவே நான் வந்து பால்லாம் காய்ச்சி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த கல்லில் வந்து வெங்காயம் வந்து அறுத்து தேய்ச்சிட்ருக்கேன். இது வந்து ஒரு புது தோசைக்கல் அப்படின்னு சொல்லலாம், பட் தோசைக்கல் வந்து வாங்கி ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. நான் வந்து இதை பழக்கவே இல்லை. நான் நிறையா டைம் பழக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். கஞ்சி தண்ணி ஊற்றி வைக்கிறது அந்த மாதிரி நிறையா வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணேன். அவ்வளோவா வந்து பழகலை. அதுக்கப்புறம் நான் வந்து மீன் பொறிக்கிறது, இந்த பாவக்காய் சிப்ஸ் போடுறது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் பழகின மாதிரி இருந்தது. அதுதான் சரி தோசை ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ் அதில் ஊற்றிட்டு இருக்கேன். கொஞ்சம் மொத்தமாக ஊற்றினா மட்டும்தான் வருது, லேசாக ஊற்றினா வரமாட்டேங்குது. இனி இது வந்து நடுவில் மட்டும் குழியாக இருக்குது அப்படின்றதுனால சைட்லலாம் கொஞ்சம் பெருசாக தோசை ஊற்றணும் அப்படின்னா வேக மாட்டேங்குது. ஸோ காலையில் வந்து தோசை தாங்க செஞ்சிட்ருக்கேன். நைட்டே வந்து கத்திரிக்காய் வந்து கடைஞ்சிருந்தேன். அது இருக்குது அப்படின்றதுனால தோசை மட்டும் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா போதும். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஏதாவது செஞ்சுக்கலான்ட்டு அண்ட் பாப்பாக்கும் குளிக்கிறதுக்கு வந்து வெந்நீர் போட்டுட்ருக்கேன். குழந்தைங்க இப்போ லீவ் டேஸில் இருக்காங்க அப்படின்னாலும் காலையில் எலும்பின உடனே அவங்கள வந்து குளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. நல்ல பழக்கமும் கூட, எப்போவுமே அந்த பழக்கம் தான் அவங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸ்கூல் போனாலும் வீட்டில் இருந்தாலும் ஒரே பழக்கமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அவளை காலையில் எலும்பின உடனே வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு பால்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் குளிக்க வச்சுருவேன். அதுக்கப்புறம் அவன் வந்து விளையாடுறதோ எழுதுறதோ ப்ராஜெக்ட் செய்கிறதோ எதாக இருந்தாலும் அந்த வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் தோசை வந்து சுட சுட ரெடி ஆகிட்டுருக்கு. நாங்கள் நைட்டே இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பு வந்து எக்ஸ்ட்ராவே செஞ்சிடுறது. ஏன்னா காலையில் லேட்டாக எழுந்திரிக்கணும் அப்படின்றதுனால பாப்பா வந்து ஸ்கூல் போகிறா அப்படின் போது 8:00 அந்த மாதிரியே சாப்பிட்டு அவளுக்கு பழகிருச்சு. இப்போ நம்ம வந்து லேட்டாக எழுந்திரிச்சோம் அப்படின்னு நமக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால் நான் வந்து நைட்டே ஏதாவது சட்னி என்ன செய்கிறோன்னு அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சிட்டேன் அப்படின்னா காலையில் அதை வந்து சாப்பிட்டுக்கலாம். தோசை சுட்டு பாப்பாவுக்கு சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட பொறுமையாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் காலையில் எலும்பின உடனே வந்து பார்த்திங்கன்னா தோசை
தோசை சுட்டு முடிச்சுட்டு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு வந்தேன். அவளையும் சாமியெல்லாம் கும்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட கொடுத்தேன். அண்ட் பாப்பா வந்து பாருங்கள் அழகாக குளிச்சு ரெடி ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. அண்ட் நைட் கடைஞ்ச கத்திரிக்காய் தக்காளி அது போட்டு வந்து கடைஞ்சிருந்தேன். அது தோசை வந்து வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளன் வந்து எந்திரிச்சிட்டாரு, அவர் தான் வந்து பார்க்கணும். இவ்வளோ நேரம் பாப்பாவை பார்த்து அவளை வந்து குளிக்க வச்சு ரெடியாகி விட்டாச்சு. இனி வந்து அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்ருப்பா ஈவினிங் வரைக்கும் விளையாடுறது அந்த மாதிரி. இளன் வந்து எலும்பியாச்சு. இளனுக்கு எலும்பி ஃபீட்லாம் பண்ணி முடிச்சுட்டு குளிக்க வைக்கலான்னு சொல்லி ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. குளிக்க வைக்கலான்னு சொல்லி விளக்கெண்ணெயை போட்டு நல்லா மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து இளமுகி இளனுக்கு தலைக்கு வந்து குளிக்க வைக்க போகிறேன். அதனால் நல்லா நிறையா விளக்கெண்ணெயெல்லாம் போட்டு மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போலாம் வந்து பயங்கர குஷி சார், வந்து தொட்டாவே வந்து பயங்கரமாக சிரிக்கிறது, கை சூப்புறது அதெல்லாம் அதிகமாக இருக்குது. இப்போலாம் நல்லாவே வந்து ஆள்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சாச்சு. 6 மந்த் ஆகிடுச்சு அப்படின்றதுனால ஆள் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே பயங்கர குஷி ஆகிடுறாரு சார். ஸோ நல்லா விளக்கெண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு எப்படி மசாஜ் பண்ணும் அப்படின்னு தெரியாது. பெரியவங்க வந்து குளிக்க வைப்பாங்க இல்லைங்களா, நல்லா காலில் போட்டு தேய்ச்சி. என்னால் வந்து அந்த மாதிரி தண்ணியில் காலில் போட்டு தேய்ச்சி குளிக்க வைக்க முடியாது அப்படின்றதுனால நான் ஆயிலில் வந்து விளக்கெண்ணெயிலே வந்து நான் அந்த மாதிரி மெத்தட்லேயே நான் வந்து மசாஜ் பண்ணி விட்டுருவேன். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் எந்த எவ்வளோ டைம் கையை வந்து வாயில் வச்சிட்ருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இளனுக்கு வந்து குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தலைக்கு குளிக்க வைக்கிறேன் அப்படின்றதுனால சாம்பிராணி போடுறதுக்கான பொருள் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா குளிக்க வைக்க போகிறேன். அதுக்குள்ளே இது வந்து ரெடி ஆயிரும். தேங்காய் தொட்டி இருக்கு இல்லைங்களா, கறி வந்து எப்பவும் கிடைக்காது. அதனால் நான் வந்து தேங்காய் தொட்டி தான் யூஸ் பண்ணுறது. தேங்காய் தொட்டி வந்து ஒரு தொட்டி ஃபுல்லாக நான் வந்து உடச்சி போட்டுட்டு அதில் வந்து 2 கற்பூரத்தை போட்டு அதை பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து அது நல்லா எரிஞ்சிடும். நான் அவனுக்கு குளிக்க வச்சுட்டு வர்றதுக்குள்ளே ஓரளவுக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு முடிச்சிடும். அண்ட் 2 அடுப்பில் நான் வந்து தண்ணி காய வச்சுருக்கேன். தம்பிக்கு வந்து தலைக்கு குளிக்கணும் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு அந்த கொதிச்சுட்டு இருக்க தண்ணியை ஊற்றுறதுக்குள்ளே அடுத்து இது ரெடி ஆயிரும். அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஊதி விட்டுட்ருந்தோம் அப்படின்னா நான் வந்து குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு அது ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து இதில் சாம்பிராணி போட்டு நம்ம வந்து இது பண்ணிட வேண்டியதான். இதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் சண்டே இந்த தூபகரணி வாங்கிறதுக்காகவே நான் வந்து ஷாப்பிங் போக வேண்டியதாக இருந்தது. தம்பிக்கு வந்து சாம்பிராணி போடுறதுல எங்கள் அம்மா வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வெங்காயம் பூண்டு தோல் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம், அண்டு வேப்ப இலை இருக்கு இல்லைங்களா நல்லா காஞ்சு போயிருக்கும் இல்லைங்களா அது கொஞ்சம், அதுக்கப்புறம் சாம்பிராணி அது போட்டு தான் தம்பிக்கு வந்து பிடிப்போம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு சேரோ இல்லை கட்டில்கிட்டேயோ வந்து இந்த மாதிரி கீழே வந்து சைடில் வச்சுட்டு நான் வந்து உட்காந்துட்டு தம்பியை வந்து பிடிச்சிப்பேன். அண்டு நான் வந்து ட்ரைபாடை வந்து கரெக்டாக தான் வச்சுருந்தேன், பட் தம்பி வந்து தெரியல. நான் வந்து அவனை வந்து நின்றுட்டே அவன் வந்து பிடிச்சிட்ருக்கேன், அந்த நிழலில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து எப்போ இந்த மாதிரி தான் பிடிப்பாங்க. கொஞ்சம் வெங்காயம் பூண்டு தோல் வேப்பந்தலை காஞ்சி போன சருகா இருக்கும் இல்லைங்களா அது, அண்டு இந்த சாம்பிராணி தூள் வந்து நல்லா வந்து நம்ம கசக்கி போட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். தம்பிக்கு பிடிச்சதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டிட்டு கட்டிலுக்கடியவோ இல்லை தம்பியோட தொட்டிலு கீழேவோ நான் வந்து வச்சுருவேன். அண்ட் அதுக்கப்புறம் தம்பியை வந்து ஃபீட் பண்ணி இப்போ வந்து தம்பிக்கெல்லாம் கூழ் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. அதெல்லாம் கொடுத்து வந்து தூங்க வச்சாச்சு. தம்பி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அடுத்து பாப்பாவை பார்க்கணுங்க. ஒரு ஆள் பார்த்தனா இன்னொரு ஆள் பார்க்குறதா வேலை. அண்ட் அடுத்து இவளை வந்து கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் அவள் டிவியும் பார்க்க முடியாது, ரொம்ப நேரம் தனியாக விளையாண்டுட்டு இருக்க மாட்டான் இல்லைங்களா. அதனால் ஃபஸ்ட் டைம் புக்கில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து அவளுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவள் தான் ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாகவே ஸ்கூல் போகல, செகண்ட் டைம் பாதியிலிருந்தான் ஸ்கூலுக்கு போனால், நாங்கள் ஊரில் இருந்தோம் அப்படின்றதுனால. அதனால் அந்த புக்கு சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். கொஞ்சம் வந்து நம்ம கூடவே அவங்கள என்கேஜாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறையா விஷயம் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக படிப்பாங்க. நம்ம வந்து ரொம்ப அவங்கள வந்து ப்ரெஷர் கொடுத்து படிப்படின்னு சொல்கிறத விட நம்மளும் கூட சேர்ந்து அவங்களோட குழந்தையாக நம்ம வந்து படி அப்படிங்கும் போது அவங்க வந்து கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்து நம்ம இளன் வந்து தூங்கி எந்திரிச்சாச்சுங்க. ஹேர் வாஷ்லாம் பண்ணி விட்டதுனால நல்லா தூக்கம் போகிற 2-3 மணி நேரம் வந்து நல்லா தூங்கியாச்சு சார். தூங்கி எந்திரிச்சு நீ வந்து ஜம்முன்னு வந்து படுத்துட்டு இருக்காரு. இப்போலாம் பயங்கர சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பாருங்க அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. நைட் டின்னருக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். மதியம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வெரைட்டி ரைஸ் மாதிரி 1 பாட் ரைஸ் மாதிரி வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ நைட்டு வந்து டின்னருக்கு குழம்பு காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் போட்டு நான் வந்து குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் நேரம் வேகணும், சுடுதண்ணியில் போடணுன்றதுக்காக தண்ணியை வச்சுட்டு நான் வந்து தேங்காய் துருவி எடுக்கிறது பூண்டு அதெல்லாமே வந்து உளிச்சுட்டு இருந்தேன். தண்ணியிலலாம் கொதிச்சதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதை தண்ணியில் போட்டுடலாம். ஆனால் அது வந்து அந்த தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வெந்து வரத்துக்குள்ளே நான்
மீதி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா டக்குன்னு வந்து சமையல் வேலையை முடிச்சுட்டு போகணும், இல்லைனா கால் வலி எடுத்துங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பயங்கரமாக கால்லாம் வலிக்கும். இடையில இடையில தம்பி வேறு அழுவும், அவனை பார்க்கணும். அதனால் நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக என்னால் முடிக்க முடியுமோ நான் வந்து அவ்வளோ குயிக்காக முடிச்சுடுவேன். அதுக்கப்புறம் அது வேகிற கேப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா பாலையும் ஊற்றி வச்சாச்சு. பால் ஊற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இதுக்கடையிலேயே பூண்டு இஞ்சி அதெல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு, உரிச்சு எடுத்தாச்சு. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே இல்லை, ஸ்கூல் போகிறப்ப தான் வந்து பாப்பாவுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால இந்த வீக் வந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அண்ட் உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுட்டு அதையும் டக்குன்னு கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிடணும் அப்படிம்பாங்க. ஏன்னா லேட்டாக உருளைக்கிழங்கு ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா அது கருத்து போயிடும். அதனால தான் நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிவிட்டு அண்ட் தோசைக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் கேரட் தோசை, கேரட் இட்லி இட்லி பொடி அதெல்லாம் போட்டு தோசை சுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன், ஊத்தப்பம் மாதிரி. பட் வெங்காயம்லாம் போடலை. ஸோ அதுக்கு தேவையான தோல்லாம் உரித்து எடுத்துட்டு எல்லாமே வந்து இப்போ வேலையை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அது முடியாது. எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீனாக நம்ம சமைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து சமைக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கஜ கஜன்னு வச்சுட்டு சமைச்சோம் அப்படின்னா எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எப்பவும் போல வெங்காயம் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நான் வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பச்சை மிளகாய் நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தாங்க ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா காலிஃப்ளவர் வந்து ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அது வந்து வேகிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகாது. ஏன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றனால ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து அதை வேக விட்டுறலாம். அண்ட் அந்த கேப்லேயே நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுடலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு அண்ட் தேங்காய் போட்டிருக்கேன், கொஞ்சம் பட்டை லவங்கம் சோம்பு அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் கொஞ்சம் கசகசா ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஊறும் அதுலேயே. ஏன்னா கசகசா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா ஊறும், அப்போ தான் நல்லா மையாக அரைஞ்சி வரும். இல்லைன்னா நம்ம குழம்புலேயே மேலே வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக மிதந்துட்டுருக்கும். ஸோ நான் இதெல்லாமே ரெடி பண்ணி கொஞ்சம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்க போகிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நான் வந்து அந்த ஜார்லேயே மூடி வச்சிட்டேன் அப்படின்னா அது வந்து அப்படியே கசகசாவும் ஊறின மாதிரி இருக்கும். டக்குன்னு நான் வந்து எடுத்து அரைச்சிக்கலாம். ஸோ தேவையானது முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்ச மாதிரியும் இருக்கும். அண்ட் உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதுக்குள்ளே வதங்கிடும். இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளேயே உருளைக்கிழங்கு ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து காலிஃப்ளவரையும் போட்டு அதோட வதக்கிக்க போகிறேன். ஆல்ரெடி காலிஃப்ளவர் வந்து குக்டு தான். ஸோ அதனால் சும்மா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு காரம் போட்டுக்க போகிறேங்க. ஒரு ஸ்பூன் போல் மிளகாத்தூள், ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம் அப்படின்றதுனால உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நான் வந்து நல்லா வதக்கி விட்டுற போகிறேன். அண்ட் காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து காலிஃப்ளவர் வேக வைக்கும் போதே உப்பு போட்டேன் அப்படின்றதுனால அதிகமாக உப்பு தேவைப்படாது. ஸோ அதை எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு போகிறோம். எப்போவுமே நீங்கள் எந்த காய் செய்கிறீங்க இல்லை பிரியாணி செய்கிறோம் எதுவாக இருந்தாலுமே நம்ம மெயினாக காயோ இல்லை நான்வெஜ்ஜோ எது செய்கிறோமோ அது வந்து ரொம்ப சப்புன்னு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக அதுலேயே உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு பாருங்கள். அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பெல்லாம் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான அளவு காரம் போடுறத விட நம்ம வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடியே அந்த காயிலேயே டைரெக்டாக காரம் உப்பு எல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அந்த காய் வந்து குழம்பு வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க விட்டோம் அப்படின்னா தாங்க அதில் இருக்கிறது எல்லாமே இறங்கும். நான் வந்து எப்போவும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நம்ம காய் வதக்கிறோம் அப்படின்னா அந்த காயிலேயே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு காரம் எல்லாத்தையுமே போட்டுருவேன். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த தக்காளியும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு அந்த தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நான் வந்து மூடி வச்சு வேக வைக்க போறேன். தக்காளி வதங்குறதுக்குள்ளே நான் வந்து தோசைக்கு தேவையான கேரட்லாம் வந்து துருவி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு துருவி எடுத்துட்டு இருக்கேங்க. கேரட்லாம் துருவி எடுத்து முடிச்சுட்டு அடுத்து நான் கையோட அந்த கேரட் கிரேட் பண்ண இல்லைங்களா அதையும் வந்து வாஷ் பண்ணி வச்சிட போறேன். அண்ட் அந்த இடத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து சமைக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்போ பாரு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எப்பவுமே நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் என்னால் வந்து சமைக்க முடியும். ஸோ அதனால் இப்போ கேரட் துரும்போது அங்கங்கே கொஞ்சம் செதறி இருக்கும். இப்போ நம்ம தாளித்தது அதெல்லாமே இதாக இருக்கும். அதனால் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் குழம்பு வந்து அரைச்சி ஊற்றியாச்சு, அது கொதிச்சிட்ருக்கு. சைட்லேயே வந்து கேரட் இட்லி பொடியெல்லாம் போட்டு நல்லா டேஸ்டியாக ஊத்தப்பம் மாதிரி வந்து தோசை செஞ்சிட்ருக்கேன். நான் வீட்லேயே செஞ்ச இட்லி பொடி தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.